எப்படியும் பைலட் தொழில தேர்தல் அதே பைலட் இவங்க ரெண்டு நேரத்துல கூட அதே பைலட்ல வந்து நிக்க எட்டு தொழில ஜெயிக்கலன்னா நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி வந்து கடையை மூடிக்க வேண்டியதுதான். தமிழ்நாடு முழுவதும்
நாமக்கல் போறதான் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா சுயேச்சையா நம்ம வந்து சுயேச்சையா நம்ம கட்சியை பதிவு பண்ணலாம். ஏன் பதிவு பண்ணா எடப்பாடி என்கோ ரெட்டையரை தயாரிக்கிட்டு போறதுக்காக சொல்றாங்க. நீதிமன்றம் நமக்கு சின்னம் கொடுக்க சொல்லி இவங்க 36 சின்னத்தை கொடுத்தாங்க. எல்லாம் காயிலாங்கடையில போடுற மாதிரி அவங்களுக்கே தெரியாம நடுவுல நிறைய வச்சுட்டாங்க. நம்ம பரிசு பட்டிய பரிசுப்பட்டு சின்னத்தை உச்ச நீதிமன்றம் நம்மள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள். அங்க இருக்கிறது ஒன்லி டெண்டர் கூட்டம் தான். அந்த டெண்டர் பார்ட்டிகள் தான் வந்து அந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. தொண்டர்கள் எல்லாம் இங்க இருக்கும் என்ன பண்ணுவாங்க. இந்த குமாரபாளையத்துல ஒரு பெரிய மிராசுதார் ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அவர் நம்ம நிர்வாகிகளையும் இவங்களையும் மிரட்ட வேண்டிய வந்து மிரட்டி கொஞ்சம் பேரை வந்து ஆஃப் பண்றதா சொன்னாங்க. நிர்வாகியை மிரட்டலாம், மக்களை மிரட்ட முடியுமா? ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு 6000 ரூபான்னு கொடுத்து அந்த உங்களுக்கு கதை ஒண்ணும் அங்க ஒண்ணு ஜெயிக்க முடியல. இப்ப 10000 ரூபான்னு கொடுக்கலான்னு பாப்பீங்க. மக்களை விலைக்கு வாங்கலான்னு மக்களுக்கு உங்களை பத்தி தெரியும். இந்த முறை நீங்க தப்பிக்கவே முடியாது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய அரசாங்கத்தோட கூட்டணி வேற, அதாவது ஒரே பட்டன்ல எல்லாரையும் சேர்த்து காலி பண்ற மாதிரி. இவங்க ஆட்சி பொறுப்புறாங்கத்துல நம்ம பொதுச்சாளர் சின்னம்மாவுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தான் துரோகம் செஞ்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்யறாங்கன்னா அம்மாவுக்கே துரோகம் செய்யற மாதிரி கூட்டணி. அம்மாவை வந்து அவங்க படத்தை அசம்பிளியில வைக்கக்கூடாது. அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது. நீதிமன்றம் வரைக்கும் போனார் ஒரு ஐயா, பெரிய ஐயா, அவரோட கூட்டணி வீட்டில் போய் உட்கார்ந்து பாவம் அங்கே விருந்து சாப்பிட போனாங்க. அது தோதி எம்பி அன்னைக்கே பாவம் இருந்தார் ராஜேந்திரன். இதெல்லாம் நல்ல சமணமா தெரியுதுல்ல உங்களுக்கு. கூட்டணி வச்சாங்க. இப்ப நான் டூர் வர்றதுக்கு முன்னாடி அம்மாவோட நினைவிடத்துல போய் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தி தான் கிளம்பி வந்தேன். இவங்க யாரும் அங்க போல, ஏன்னா அம்மாவுடைய ஆத்மா ஏத்துக்காதுன்னு தெரியும் இவங்களுக்கு. அண்ணன் பில்கேட்ஸ் மாதிரி இப்படி கழுத்துல ஒரு மயக்க போட்டு சுத்துறாரு பழனிசாமியா. இந்த பூனை மாதிரி ஒரு நாலஞ்சு பட்டை எரிஞ்சிட்டு கையில கையில பட்டை செல்வமா. நம்ம ஊர்ல இருக்காரு நம்ம டாஸ்மாக் பண்ணி இன்னொன்னு 6 அடிக்கு இருப்பாரு நம்ம சாக்கடை மந்திரி. யாராவது போனாங்களா? ஏதோ விஷயம் இருக்கு அம்மாட்ட, ஏதோ பயம். அம்மா இருக்கிறப்ப தரையிலே கடத்து கிடந்தாங்க. அன்புபடி சொல்ற மாதிரி டயர் நக்கிட்டு கிடந்தாங்க. இப்ப அம்மா போனதும் பாத்தீங்கன்னா அவங்க இன்னுமே டெல்லிக்கு ஏதோ தமிழ்நாட்டுக்கு தான் நிதி வாங்க போறாங்கன்னா அங்க போய் காலை பிடிச்சி இந்த அலையன்ஸ் உள்ளார போவாம இருக்கிறது வழிய பார்த்தாங்க. போனா குறைக்கு டிடி தலைவர்னு எப்படியாவது ஒழிச்சிருங்க. அதுக்குதான் போனது. நிதி கேட்கல, அது எப்படி முடியும்? இந்த தேர்தல்ல அவங்க தாத்தா மோடிக்கு சேர்ந்து இவங்களோட கூட்டணி வச்சு மோடி சொல்றாரு அவர் அப்பளை கேட்டவர். அவர் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். மிஸ்டர் கிளீன், மிஸ்டர் கிளீன் போய் இந்த சாக்கடைகளோட சேர்ந்திருக்க அப்ப அது வந்து மிஸ்டர் கிளீனா? இப்ப கன்று கூட்டி சாக்கடையில இறங்குமா? யார் இருப்பா சாக்கடையில? அதுகளோட போடுச்சுனா கண்ணு கூட்டியாது. அப்புறம் நான் கண்ணு கூட்டி கண்ணு கூட்டின்னு ஹிந்தியில பேசுறாரு, நம்மளுக்கு புரிய மாட்டாரு. மிஸ்டர் மோடி அம்மா என்ன சொன்னாங்க? குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? யார் வேணும்? ஆனா இவங்க எல்லாம் மோடி உங்களுக்கு டாரியா? அசிங்கமா இல்லையா? இந்த மந்திரிகள் அந்த மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த தெலுங்கு படத்துல வருவாங்கிற மந்திரவாதி, வில்லன் மந்திரவாதி மாதிரி பட்டாசு ஏதோ அந்த சுடுகாட்டுல உட்கார்ந்து மந்திரம் ஓதுவாங்க. தெலுங்கு படத்துலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி. யாரு கையிலையும் கயிறு இல்லாம இருக்கா? எடப்பாடி கையில பார்த்தா 20 கயிறு, பன்னீர்செல்வம் கையில பார்த்தா கலர் கலரா கயிறு. மந்திரிகளுக்கு நெத்தில பொட்டு இல்லாம இல்ல எல்லாம் நம்ம இந்த தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி மாதிரியே இருக்காங்க. இந்த சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணுவாங்க தெரியுமா? தெலுங்கு படத்துல தமிழ் படத்தை கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அநியாயம். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், அம்மாவுக்கு துரோகம்,
முட்டைகளை பாதுகாக்க முட்டைகளை மாத்திரம் இல்ல முட்டை டெண்டரையும் பாதுகாக்க
உங்களை படைவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.